தேக்கு மரத்தை விட 3 மடங்கு அதிக லாபம் கொடுக்கக்கூடிய ஈட்டி மரம் அப்படின்ற மரம் நம்ம இந்தியால இருக்காமே. தேக்க மரத்தை விட 3 மடங்கு விலை அதிகம்ங்க. காரணம் என்னன்னா, இது பழைய காலத்துல சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இந்த ஈட்டி மரத்தை வெட்டி கொத்து கொத்தா தூக்கிட்டு போனாங்களாம். இந்த மரம் வந்து அழியும் தருவாய்க்கு வந்துட்டுங்காட்டி நம்ம இந்திய கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்குதுன்னா, இந்த மரம் வந்து வெட்டுறதை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இன்னும் நிறைய இடங்களில் பெருகணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மரத்தை வெட்டுறதை தடை பண்ணியிருக்கிறாங்க. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பண்டைய காலத்தில் போர்க்கருவிகளில் ஒரு கருவியாக இந்த ஈட்டி மரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஈட்டி மரம் இரும்பு மாதிரி அவ்வளோ உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஈட்டி மரம் மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு பயன்படுது. நீண்ட வறட்சியும் இது தாங்குமா, ஆனால் பனிக்காலத்தில் இது தாங்கி வளராது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஈட்டி மரத்துக்கு தோதகத்தி அப்படின்ற இன்னொரு தமிழ் பெயரும் இருக்கு. இங்கிலீஷில் இதை ரோஸ் பயன்படுத்தி பீரோ அலமாரி ரயில் பெட்டிகள்ல வர மர வேலைப்பாடுகள் மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு இந்த ஈட்டி மரம் பயன்படுதாமா. ஆனா இந்தியால இந்த ஈட்டி மரத்தோட எண்ணிக்கை குறைவானதால அரசாங்கம் இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிருந்தாங்களா. சோ இப்படி இவ்வளவு தன்மைகளை கொண்டு இவ்வளவு பண்புகள் கொண்டு இந்த ஈட்டி மரம் இந்தியால இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பெருமை. அது தாண்டி இந்த ஈட்டி மரத்தை வளர்க்கறதுக்கு இன்னுமே பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு மரத்தை நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம பிஹைண்ட்வுட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க.